வெல்கம் பேக் ஈடெக் அகாடமி. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜி அப்கிரேட் ப்ரொஜெக்ட் எம்சிக்யூ ஃபெஸ்ட், அதாவது முதலாவது கேள்வியை தான் நாம் என்ன செய்ய போகிறோம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜி அப்கிரேட் ப்ரொஜெக்ட் அப்படிங்கிறது ஃபுல்லாக வந்து ஃப்ரீ தான். ஓகே, ஸோ இதில் கேள்விகள் வந்து நாம் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நாங்கள் வந்து தருவோம். அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து தெளிவாக வந்து எப்படி அதுக்கான செய்கிறது அப்படிங்கிற செய்கை வழி முறையோட ஆன்சர்ஸை வந்து நாங்கள் இந்த யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஓகே, ஸோ மறக்காமல் என்ன செஞ்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜி அப்கிரேட் ப்ரொஜெக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், கடந்த கால வினாக்கள், மாதிரி வினாத்தாள் வினாக்கள், அதோட எங்களோட கேள்விகள், எங்களோட தார கேள்விகள் கொஞ்சம் அதோட சேர்த்து ஒரு மொத்தமாக வந்து ஒரு 1000 கேள்வி, ஓகே 1000 எம்சிக்யூ வினாக்களை வந்து தொகுத்து அதுக்கான விடைகளை வந்து நம்ம என்ன செய்வோம், எங்களோட யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், இந்த புக்கை வந்து எடுத்துக்கலாம். சரி, அந்த 1000 எம்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு புக்காக வந்து செஞ்சுட்டு அதுக்கான ஆன்சர்ஸை வந்து நாங்கள் வந்து எங்கள் யூடியூப் சேனலில் வந்து தரதுக்கு தான் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, ஸோ அதோட முக்கியமாக இதோட சொல்கிறேன் என்னென்றா, இது எங்களோட கேள்விகள் மட்டும் இல்லை. சரியா, பாஸ்ட் பேப்பர்ஸ், எஃப்டபிள்யூசி, தொண்டமானாறு, ஸோ இந்த மாதிரி, சரி அதோட நிறைய டீச்சர்ஸ்ட கேள்விகள்னு எல்லாத்தையும் எடுத்து, என்ஐ பேப்பரில் வர கேள்விகள், ஸோ வந்திருக்க என்ஐ புக்கில் வந்திருக்க கேள்விகள் அப்படின்னு சொல்லி எல்லா கேள்விகளையும் மொத்தமாக தொகுத்து தான் நாங்கள் ஃபுல்லாக தரதுக்கு வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இந்த ப்ரொஜெக்டில் நோக்கம் வந்து என்னென்னு சொன்னால், கிளாஸ் போக முடியாமல், அதுக்கடுத்து இன்னும் வந்து எம்சிக்யூ வந்து ஓகே சரியாக ப்ராப்பராக வந்து செய்ய தெரியாமல் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன செய்யணும், இந்த சேர்ந்து அவங்களுக்கு வந்து போகணும் அப்படிங்கிறது, அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம். சரி, ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. சரி, இது வந்து ஒரு புக்காகவே தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் எதுவும் இருந்தால் என்னை வந்து தனியாக வந்து கண்டெக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். சரியா, ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கேள்விகள் எல்லாமே வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் தான் இது பண்ணுறது தரது. சரி, ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களோட நேம், பேச், எந்த ஸ்கூல், எந்த டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறத வந்து எனக்கு வந்து பர்சனலாக வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, மெசேஜ் பண்ணி அதோட எஸ்எஃப்டி அப்கிரேட் ப்ரொஜெக்ட் அப்படிங்கிறதே சொல்லி என்ன செய்யுங்க, எனக்கு பர்சனலாக வந்து மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து குரூப்பில் வந்து உங்களை ஜாயின் பண்ணி விடுவேன். ஓகே, இது வந்து ஃபுல்லாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். சரியா, எந்த ஒரு கட்டணம் வந்து நீங்கள் யாருக்கும் எதுவும் தர தேவையில்லை, ஃபுல்லாக வந்து ஃப்ரீ தான். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்ன செஞ்சுக்கோங்க, ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, ஸோ இது வந்து நேற்று நாங்கள் தந்த கேள்வி. ஓகே, எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் தந்த கேள்வி. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து எப்படி செய்யலாம், ஈஸியான மெத்தட் எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பார்த்துக்கோங்க, கேள்வி என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னால், ஒரு முக்கோணியின் செங்குத்து 40% குறைக்கப்பட்டு அதன் அடிப்பகுதி நீளமானது 40% அதிகரிக்கப்படுமாயின் அதன் புதிய பரப்பளவு. சரி, என்ன சொல்கிறாங்க, செங்குத்து உயரத்தை வந்து 40% குறைக்க போகிறாங்களாம், அதன் அடிப்பகுதியின் நீளத்தை வந்து 40% அதிகரிக்க போகிறாங்களாம். இப்போ என்ன கேட்குறாங்க, ஆன்சர்ஸ் பாருங்கள், மாற்றம் அடையாது, 16% அதிகரிக்கும், 16% குறைவடையும், 40% அதிகரிக்கும், 40% குறைவடையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம், தெளிவாக எப்படி ஆன்சர்ஸ் ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, பார்த்துக்கோங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு ஒரு முக்கோணி ஒன்று இருக்குது. ஓகே, அதுட செங்குத்துயரம் இந்த பக்கம் அடி, இது அடியை வந்து நான் ஏன்னு வைக்கிறேன், செங்குத்துயரத்தை ஏச்சின்னு வைக்கிறேன். ஓகே, என்ன சொல்கிறாங்க, 40% என்ன செய்ய போகிறாங்களாம், செங்குத்துயரத்தை குறைக்க போகிறாங்களாம், அடிப்பகுதியை 40% என்ன செய்கிறாங்க, கூட்ட போகிறாங்க. ஓகே, நான் இந்த எய்ச்சுமையம் அதாவது செங்குத்துயரமும் அடிப்பகுதியும் வந்து 10 சென்டிமீட்டர்னு எடுக்கிறேன். சரியா, அதுதான் நமக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சில பேர் வந்து XY அப்படிங்கிற மாதிரி போட்டு இருபடி சமன்பாடுகள் அப்படியெல்லாம் செய்யலாம். ஓகே, ஸோ அப்படி இல்லாமல் ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பாருங்கள், எய்ச் செங்குத்துயரம் எவ்வளோன்னு சொல்லியிருக்கோம், 10 சொல்லியிருக்கோம், 40% செங்குத்துயரத்தை என்ன செய்ய போகிறாங்க, குறைக்க போகிறாங்க. ஓகே, குறைக்க போகிறாங்க. அப்போது குறைச்சாங்க அப்படின்னு சொன்னால் செங்குத்துயரம் எவ்வளோவா இருக்கும், 10 40% 6 சென்டிமீட்டரால் அவர் 4 சென்டிமீட்டராக இருக்கும். அந்த 4 சென்டிமீட்டர் நம்ம என்ன செய்கிறோம், இதுலேருந்து கழிச்சு விட்டோம், கழிச்சோம் அப்படின்னு சொன்னால் 6 சென்டிமீட்டராக இருக்கும். ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 40% கழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதே போல் அடிப்பகுதி நம்ம எவ்வளோன்னு எடுத்திருக்கோம், 10 சென்டிமீட்டர்னு எடுத்திருக்கோம். அடுத்து இதில் 40% என்ன செய்ய போகிறாங்க, 10 40% 4, அதை என்ன செய்கிறாங்க, கூட்ட போகிறாங்க. ஓகே, இங்கே கூட்டினாங்க அப்படின்னு சொன்னால் அடிப்பகுதி எவ்வளோவா இருக்கும்,
14 சென்டிமீட்டராக இருக்கும். ஓகே, இது செங்குத்து உயரம், இது அடிப்பகுதி. சரி, இது முதலாவது, அதாவது ஆரம்பத்தில் இருந்தது, இது இறுதி. சரி, இப்போ பார்ப்போம். முதலாவது ஆரம்பத்தில் இருக்கும்போது பரப்பளவு என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முக்கோணியின் பரப்பளவுக்கான சமன்பாடு என்னது? அரைத்தர அடித்தர, ஓகே, செங்குத்துயரம் 10. ஸோ சுருக்கணம் அப்படின்னு சொன்னால் 5 × 10 50 சென்டிமீட்டர் வர்க்கம்னு வரப்போகுது. சரி, இப்போ இது வந்து என்னது? ஆரம்பத்தில் ஆரம்பம், சரியா? இப்போ பாருங்க, இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம்? செங்குத்து உயரத்தை 40% குறைச்சிட்டோம், அதுக்கடுத்து அடிப்பகுதியை 40% கூட்டிட்டோம். இப்போ பாருங்க, அரைத்தர, ஓகே, அடி எவ்வளவா இருக்கும்? செங்குத்து உயரம், செங்குத்து உயரத்தை பார்ப்போம். செங்குத்து உயரம் 6, அடிப்பகுதி 14. ஓகே, அரைத்தர அடி 14, தர செங்குத்து உயரம் 6. சரி, இப்போ சுருக்குனிங்க அப்படின்னு சொன்னால் 7 × 6 42 சென்டிமீட்டர் வர்க்கம். பாருங்க, ஆரம்பத்தில் வந்து எவ்வளோ பரப்பளவு இருந்திருக்கு? 50 சென்டிமீட்டர் வர்க்கம். இறுதியாக நீங்கள் அந்த செங்குத்து உயரத்தை அக்கடுத்த அடிப்பகுதி இதெல்லாம் மாற்றின பிறகு 42 சென்டிமீட்டர் வர்க்கம். ஓகே, இப்போ என்ன செஞ்சிருக்கு? குறைஞ்சிருக்கு. எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 8 சென்டிமீட்டர் வர்க்கம் என்ன செஞ்சிருக்கு? குறைவடைஞ்சிருக்கு. ஓகே, சரி, இப்போ பார்ப்போம். இப்போ ஆரம்ப பரப்பளவு எவ்வளோ? 50 சென்டிமீட்டர் வர்க்கத்துக்கு 8 சென்டிமீட்டர் என்ன செஞ்சிருக்கு? குறைவடைஞ்சிருக்கு. அப்போ சதவீதம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 50 × 8 என்ன செஞ்சிருக்கு? குறைவடைஞ்சிருக்கு. அப்போது 100 எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ வரும்? 16% வரும். 16% என்ன செஞ்சிருக்கு? குறைவடைஞ்சிருக்கு. 16% என்ன செய்யும்? குறைவடையும். ஓகே, ஸோ அதை முதல் கிளியராக இருக்கணும், சரியா? ஸோ ஈஸியாக, அதாவது இந்த கேள்விக்கு வந்து ஈஸியாக எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இதுக்கான பெருமதி என்ன கொடுத்துருங்க, பெருமதி என்ன கொடுத்துட்டு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும். சரி, இது தான் வந்து இதுக்கான ஈஸி மெத்தட். ஓகே, ஸோ மறுபடியும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க கேள்வியை. ஒரு முக்கோணியின் செங்குத்து 40% குறைக்கப்பட்டு அதன் அடிப்பகுதி நீளமானது 40% அதிகரிக்கப்படுமாயின் அதன் புதிய பரப்பளவு என்ன? ஆன்சர், 16% குறைவடையும். ஓகே, ஸோ இதுதான் ஆன்சர். இப்படி தான் என்ன செய்யணும்? ஈஸியாக வந்து செய்ய, அந்த கேள்விக்கு வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணுறது இப்படி தான். ஓகே, ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் எதுவும் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் கேள்விகள் எதுவும் இருந்தாலும், எத்தனை பாஸ் பேப்பர்ஸ் இல்லாட்டி மோடல் பேப்பர்ஸ் கேள்விகள் எதுவும் இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் டைம் இருக்கப்போ அதையும் இதோட சேர்த்து உங்களுக்கு வந்து ஆன்சர் செஞ்சு அப்லோட் பண்ணி விடுறேன். ஓகே, ஸோ வேறு எதுவும் டவுட் எதுவும் இருந்தால் கீழே சொல்லுங்கள். அதோட கட்டாயமாக வந்து இதை வந்து என்ன செஞ்சு விடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, ஸோ அடுத்த கேள்வியோட பார்க்கலாம். தேங்க்யூ.